ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜேஸ் கிச்சனுக்கு என்ன பண்ண போகிறோங்கன்னா, தொக்கு மாங்காய் தொக்கு பண்ணலான்னு இருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது பிடிக்கலங்கிறது உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பண்ணுங்கள். என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அதை வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லுவேன். வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம், அதை செஞ்சும் பாருங்கள். நான் போடுற ஒவ்வொன்றும் வந்து நான் என்ன அளவு போட்டிருக்கேனோ நீங்கள் அதை மட்டும் அந்த அளவு மட்டும் போடுங்க, அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். அது நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் நான் அதை. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ்க்கோசரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் அதை. இப்போ வந்து மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை சீவிக்கலாம். சீவிட்டு துருவி எடுத்துக்கணும், இதை நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துடலாம். இதை இப்போ நான் துருவி எடுத்துகிட்டு வரேன் உங்கள்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா இது பண்ணியாச்சு. இந்த இதில் தான், குட்டி இதில் தான் பண்ணியிருக்கேன். பெருசு இதில் பண்ணாக்கா கொஞ்சம் ரொம்ப நேரம் வேகணும், அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அது. இதுன்னா நல்லா எல்லாமே திரண்டு வரும் சின்ன குட்டி இதில் பண்ணானாக்கா. அதனால் இதில் பண்ணி எடுத்தாச்சு. அஞ்சு மாங்காய் இருந்தது, ருமானி மாங்காய் இது. அஞ்சு ருமானி மாங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போடணும். இப்போ மிளகாப்பொடியை வந்து நான் இந்த வாட்டி ஆவக்காவுக்கு வந்து நான் அந்த இது போட்டேன் இல்லையா, சில்லி பவுடர் போட்டோம் டைரெக்டாக. இதை வந்து உங்களுக்கு இந்த வாட்டி அரைச்சிட்டு உங்களுக்கு பண்ணலான்னு. ஸோ இப்போ வந்து மிளகாவை நான் அரைச்சிட்டேன் நான் மிக்சிலேயே போட்டு. இப்போ வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, இந்த உப்பு வேண்டாம், இந்த நான் வந்து இந்த உப்பு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ராக் சால்ட், அது வேண்டாம். ஏன்னா அது நீங்கள் கெட்டு போயிடுச்சுனாக்க என்ன பண்ணுறது, அதனால் அது இது வந்து வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ அதனால் நான் கல் உப்பேன் இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருவேன் நான். ஸோ அது போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஊறுகாய்க்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாக்கா நல்லாயிருக்காது, கெட்டு போயிடும் சீக்கிரமாக. நல்லெண்ணெய் மட்டும்தான் ரொம்ப நாள் தாங்கும். ஸோ இப்போது கடுகு போட்டுடலாம். கடுகு வச்ச உடனே அந்த மாங்காவை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போது போட்டாச்சு, கலரிட்டேன். பட் நம்ம குத்தின எண்ணெய் எல்லாமே இழுத்துன்றது. ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்தணும் கண்டிப்பாக, அது மேலே வரணும். அந்த எண்ணெய் மேலே வர அளவுக்கு சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சுட்டுருக்கட்டும், மீன்ஸ் கொதிக்காது, வதக்கிட்டே இருங்க அப்பப்போ அடி பிடிக்காமல். இப்போ நான் இந்த வாண்லியில் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது இந்த வாண்லி. ஸோ இது இதில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி திக்கான வாணியில், அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டேன், நம்ம அரைச்சி வச்ச மிளகாப்பொடி போட்டுடலாம். மிளகாப்பொடியும் போட்டுட்டேன், மிச்சம் இந்த மிளகாப்பொடியும் போட்டாச்சு. இப்போது எண்ணெயும் குத்திருக்கேன், பட் இதுவும் போகாது எண்ணெய், இன்னும் கொஞ்சம் குத்தணும், குத்திடலாம். வேணும்னா உங்களுக்கு வேணும்னா குத்திக்கோங்க, ஏன்னா ஒவ்வொருத்தர் நிறைய ஆக்சுவலாக வந்து இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னாக்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேலே இருக்கணும், அந்த எண்ணெயோட இது வந்து மேலே இருந்தால் தான் மேலே பூஞ்சகாலம் பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பூஞ்சகாலம் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கோசரம் தான் சொல்கிறது கொஞ்சம் எண்ணெய் வேணும் இதுக்குன்னு. ஸோ இது கொஞ்சம் வேகட்டும், அப்படியே சிம்லேயே வச்சுருங்க, வச்சுட்டு மூடி வச்சுருங்க, அது பாட்டு கொதிக்கிட்டு அப்பப்போ வந்து கலரி விட்டுட்டே இருங்க. அது பிரிஞ்சு மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ அது ஆயாச்சு, இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் குத்திக்கோங்க மேலோட. நான் நாளைக்கு குத்திப்பேன் திருப்பி என் எண்ணெயை, கொஞ்சம் இது ஊறட்டும். எண்ணெயை குத்தும்போது கொஞ்சம் காய்ச்சிட்டு எண்ணெயை குத்துங்க, இதில் பச்சையாக அப்படியே எண்ணெயை குத்தாதீங்க. ஆவக்காய்க்கு மட்டும்தான் நம்ம வந்து காய்ச்சாமல் அப்படியே குத்தணும். இதுக்கெல்லாம் வந்து காய்ச்சிட்டு குத்துங்க எண்ணெயை, எப்படி இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாக்க. இதுவே இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலோட அப்படியே எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் மேலே. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பண்ணி அவங்களையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு நல்ல டிஷ்ஷோட. டில் தென் பாய்.